ஜாக்கி சிம்மாசனர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் யமன் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரிவ்யூ, ரைட்? இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படம் பேஸ்டு. இது அந்த படத்தோட ஜானர். இதுக்கு வந்து ஜீவா சங்கர் வந்து இயக்கியிருக்கிறார். இவர் வந்து பிரபல ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடைய சிஷ்யகோடி. ஸோ இந்த படம் எப்படி இருக்கின்றது? இந்த படம் வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் ஒரு கதை சொல்கிறது, அதுவும் தெளிவாக சொல்கிறது வந்து பெரிய விஷயம். அதை வந்து மிக அழகாக ஜீவா சங்கர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த திரைப்படம் ஓவராலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர், ரைட்? ஸோ அதனால் அவசியம் படம் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள், படம் பார்க்கலாம் அப்படின்ற நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.25. ஸோ அவசியம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் உங்களுக்கு பரிந்துரைக்கிறது. ஸோ ஷார்ட் ரிவ்யூ ஓவர். இதன் பிறகு வழக்க மாதிரி விரிவான ரிவ்யூ. ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த ஒரு நிமிடத்தோடு நீங்கள் படம் பார்த்து வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த விமர்சனத்தோடு நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்த்துக்கலாம், ரைட்? யமன், நான் செத்து பொழைச்சவன்டா அப்படின்னா நான் யமனையே பார்த்தவன்டா. ஸோ யமன் என்பது வந்து வாழ்க்கையினுடைய எட்ஜி. அவன் தான் வந்து லாஸ்ட்டாக அவனுக்கு வந்து இறுதி வரிகள் எழுதுகிறவன். அவனையே வந்து ஒருத்தன் தாண்டி ஒருத்தன் வரான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் அப்படின்றதுனால தான் ஊரெல்லாம் சொல்லுவாங்க யமனையும் அப்படிலாம் அப்படிலாம் பேசுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பழமொழிகள்லாம் உண்டு. ஸோ அதனால் இந்த திரைப்படத்துக்கான டைட்டில் வந்து யமன் வச்சுருக்காங்க. ஸோ யமன் அப்படின்னா இந்த டைட்டில் வந்து பாந்தமாகவும் சொல்கிற விஷயத்துக்கு பொருத்தமாகவும் இருக்கின்றது, ரைட்? யமன் திரைப்படத்தினுடைய கதை என்ன? சங்கிலி முருகனோட வந்து விஜய் ஆண்டனி வந்து வசிக்கிறார். விஜய் ஆண்டனியோட தாத்தா தான் சங்கிலி முருகன். அவருக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு கட்டி, அந்த கட்டிக்கு வந்து பார்த்தா பயோப்சி பண்ணி பார்த்தா அது வந்து கேன்சர். ஸோ அந்த கேன்சர் க்யூர் பண்ணணும்னா ஒரு 3.5 lakhs கிட்ட தேவையாக இருக்குது. ஸோ 3.5 lakhs வந்து விஜய் ஆண்டனிக்கு தேவையாக இருக்குது. ஆனால் வந்து அந்த பணத்தை அவரால் புரட்ட முடியல. ஸோ மீன்வாயில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து ஒரு டிரைவர் தேவையாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஆள் வந்து மாட்டிக்கினா பிரச்சனையாகுன்றதுனால அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து விஜய் ஆண்டனி வந்து நான் போகிறேன், எனக்கு அந்த பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. சரின்ட்டு அவர் வந்து அந்த 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 அதாவது செய்யாத தவறுக்காக, பணத்துக்காக, தன் தாத்தாவை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் அந்த 3.5 lakh டீலுக்காக அவர் ஒத்துக்கிட்டு அவர் வந்து செய்யாத குற்றத்துக்கு தண்டனை ஏற்று அவர் சிறை செல்கின்றார். சிறைக்கு போன அப்புறம் விஜய் ஆண்டனியுடைய வாழ்வில் பல திடீர் திருப்பங்கள், பொலிட்டிக்கல் எல்லாம் உள்ளார வருது. அது எப்படி வருது, ஏன் வருது, அதிலேருந்து வந்து விஜய் அதுலேருந்து வந்து விஜய் ஆண்டனி வந்து வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த யமன் திரைப்படத்தினுடைய சுருக்கமான ஒரு கதை. இப்பையும் சொல்கிறேன், தயவுசெய்து படம் பார்க்காதவர்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ விஜய் ஆண்டனி, எனக்கு வந்து இவருடைய ஆல்பம்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மக்கையாளா மக்கையாளா சாங். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், விஜய் ஆண்டனி வந்து எப்படி இப்படியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கின்றார். ஒன்று, மிகப்பெரிய நடிகர்கள் வந்து கதை தேர்வுகள் வந்து சொதப்பும்பொழுது ஒரு இசையமைப்பாளர் எப்படி நிறைய படம்லாம் பார்த்து திரும்ப திரும்ப ஓட்டி அது மியூசிக் பண்ணி பண்ணி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி நடிச்சிருக்கிறாங்க மைண்டில் ஏற்றிக்கிட்டாரா என்னென்னு தெரியல. பட் ஒவ்வொரு கதைக்களமும் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் அவருடைய எல்லை மீறாத நடிப்பை ஏற்றுக்கிற மாதிரி நம்புற மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தேர்வு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இயக்குநர்களை தேர்வு செஞ்சு நடித்தவர் ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. தமிழ் சினிமாவில் வந்து ஈவன் இட் செல்ஃப் பிச்சைக்காரன்லாம் வந்து மிகப்பெரிய வருமானத்தையும் லாபத்தையும் தியேட்டர்காரர்களுக்கு விநியோகஸ்தர் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு திரைப்படம். ஸோ அந்த மாதிரி அதில் சசிவுட உழைப்புகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி கதைக்கலனில் தேர்ந்தெடுத்து அதை நடிக்கிறதுக்கும் அதை உள்வாங்கி நடிக்கிறதுக்கும் பெரிய விஷயம். இத்தனைக்கும் வந்து அவர் வந்து பெருசாக நவரச நடிப்பெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு இசையமைப்பாளர். ஆனால் அவர் எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாருன்னு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஸோ அந்த ஒரு சூட்சமம், அந்த ஒரு வெற்றினுடைய சூட்சமும், எந்த இடத்துலையும் தன்னை வந்து இறக்கி அதுக்கு வந்து பொருத்திக்கிட்டு போகிற அந்த தன்மை அவரை இந்த அளவுக்கு வந்து ஜெயிக்க வைக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய படங்களை வந்து விநியோகஸ்தர்கள் வந்து வாங்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் வந்து விஜய் ஆண்டனி வந்து சான்ஸ் இல்லை. அவருடைய கரியரில் வந்து யமன் வந்து ஒரு நல்ல ஒரு கரியர், அதனால் நல்லா நடிச்சிருக்கார், ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். தாத்தாவுக்கு பணம் வந்து கேட்டு பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பணம் இல்லைன்னு சொல்லும்பொழுது அந்த வெளிப்படுற விதமாக இருக்கட்டும், ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மீதான சின்ன காதல் ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் அவர் வந்து தவிக்கிற அந்த விஷயம். ஸோ அதேமாதிரி வில்லனை வந்து மேற்கு நேர் மோதிக்கிட்டு பார்க்குற பார்வைகள், அதேமாதிரி எந்த இடத்துல டவுனாக போகணும் அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான நடிப்பை வந்து விஜய் ஆண்டனி வழங்கியிருக்கிறார். ஸோ அவர் அதான் சொல்கிறேன், அவர் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு நல்லா பண்ணுறார். ஸோ அதனால் விஜய் ஆண்டனியோட புராணம் போவார், ரைட்? அடுத்ததாக மியா ஜார்ஜ். கிளாமரஸ்லாம் கிடையாது அந்த பொண்ணு, ஆனாலும் ஒரு பார்க்குறப்ப ஒரு ஈர்ப்பும் ஒரு என்ன சொல்கிறது
ஒரு ஃபீல், அப்படிதான் சொல்ல முடியும். எனக்கு வந்து மியா ஜார்ஜோட பெஸ்ட் கரியர் மூவி அப்படின்னா ஒரு நாள் கூத்து தான் சொல்லுவேன். அந்த ஒரு நாள் கூத்துல அதுவும் அந்த எப்போ வருவாரா அந்த சாங்கு, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு தயாராகி நின்று அப்படி இப்படியே படிப்படியாக படிப்படியாக அந்த அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சாங் ஃபுல்லாக ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம், அது பார்க்காதவங்க பாருங்க, சான்ஸே இல்லை. அப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணு அது. இந்த படத்துலேயும் ஒரு அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு கிளிஷேவான சீன்ஸ் தான் இருந்தாலும் அந்த மெழுகுவத்தி கரண்ட் போனது மெழுகுவத்தி கொளுத்துற அந்த இடம் வந்து ஒரு ரொமான்டிக்கான சீனாக போயிருக்கணும். அதன் பிறகாவது வந்து கல் அடிச்சிருக்கலாம், ஆனால் சீக்கிரமாகவே பரபரப்புக்காக வந்து அந்த சீனை ரொம்ப பண்ணாமல் ஜீவா சங்கர் என்ன பண்ணியிருக்காரு, கல் எடுத்து விட்டு அந்த சீனை வந்து கவுத்துட்டாரு. பட் இட் வாஸ் நைஸ், தட்ஸ் இட். காஸ்டியூம்ஸ் ஆல்சோ வெரி குட். அதுவும் வந்து அந்த ஃபாரின் சாங் தேவையில்லை, பட் இருந்தாலும் வந்து க்யூட்டாக இருக்காங்க. ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ் அண்டு சாரி ரெண்டுத்தையுமே மியா வந்து அடிச்சுக்க முடியாது. ஸோ ஷீ டன் எ குட் ஜாப். அப்புறம் வெகு நாட்களுக்கு பிறகு தியாகராஜன் ஒரு டான் மாதிரி அவருடைய நடிப்பையும் மிக சிறப்பாகவே வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க பணியை வந்து மிக சிறப்பாக செய்திருப்பது தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். மிக முக்கியமாக தங்கப்பாட்டி கேரக்டர் ரொம்ப 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 அற்புதமாக, அவன் ஃபஸ்ட்டு அவனை அந்த கேரக்டர் பார்த்ததுமே இவன் வந்து நம்ம செஞ்சு முடிச்ச ஆளாச்சு அப்படின்ற மாதிரியான அந்த கட் ஷாட்டு அந்த அதுக்கான பியூஜியம் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர்னாலும் இந்த படத்தில் வந்து கவர்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து டைலாக்ஸ், ஆசம் டைலாக்ஸ். அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம். ஃபஸ்ட்டு வந்து அவன் சொல்லுவான், 3.5 லட்சம் நீ கேட்குற, எனக்கு கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 3.5 லட்சம்ன்றது பெரிய விஷயம். அந்த 3.5 லட்சத்துக்கு நீ எவ்வளோ நாள் உழைக்கணும் தெரியுமா, 7 வருஷத்துக்கு உழைக்கணும். நேர்மையானவன், அதனால தான் நீ கொடுத்த பணத்தை நான் வந்து என்ன வைக்கிறேன், நான் வந்து வியாபாரி. ஸோ நான் வந்து வியாபாரி, அதனால் என்னால் அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாது, ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அந்த சீன். அந்த மாதிரி படம் நடிகளும் அதை விட சார்லியை இந்த படத்தில் யூஸ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். மிக சிறப்பான ஒரு நடிகர் சார்லி. எல்லா இடத்துலையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து அந்த நடிகருக்கு ஏன் வந்து சிறப்பான ஒரு இடத்த தமிழ் சினிமா கொடுக்கல அப்படின்றது எனக்கு வருத்தம். வெற்றி கொடுக்கட்டில் அந்த பணம் இல்லாத அந்த பஞ்ச பரதேசி மாதிரி ஓடுற அந்த காட்சியை நீங்கள் அந்த கேரக்டர் வேறு எந்த நடிகரையும் அது தெரியும், ஒரு காமெடி கேரக்டராக வந்து பார்த்துட்டா சொல்கிற ஒரு கேரக்டர், அதில் ஒரு குணச்சத்திரமான ஒரு நடிப்பா பா சான்ஸே கிடையாது. ஸோ சார்லி இந்த படத்தில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட வந்து அந்த சார்லி மூலமாக இந்த தமிழக அரசியலினுடைய இந்திய அரசியலினுடைய நிலையை மிக அழகாக புரிய வைக்கிறது. இந்த உலகத்தில் யாருமே இன்னோசன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க தேவைகளில் தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்ற விதமும் சரி, பணத்துக்காக ஓட்ட விற்கிறத நீ மட்டும் நான் ஓம்பனதியாக கொடுக்குறேன், எங்ககிட்டருந்து கொஞ்சம் அடித்த பணத்தில் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி கொடுக்குறேன்ட்டு சுவாமிநாதன் பேசுகிற டைலாக்ஸு. ஸோ இப்படி பணத்தை நீ கொடுத்துட்டா மட்டும் வந்து கேள்வி கேட்குற உரிமை நீ எழுந்துடுறல, பணத்தை கொடுக்குறா நீ வாங்கிட்ட, நீ ஓம்பக்கம் நியாயம் அவம்பக்கம் நியாயம் சொல்லியாச்சு, நீ வாங்கினதுக்கு அப்புறமே நீ வந்து இந்த கேள்வி கேட்கும் உரிமையை நீ இழக்கிறாய் அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி வந்து மேடையில் பேசுகிற அந்த அரசியல் விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அந்த தியேட்டரில் வந்து கைத்தட்டல் கூட கிடச்சதுன்னு சொல்லலாம். பதவின்னு வரும்பொழுது அப்பா மகன் அந்த பாசத்துக்கே இடம் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு டைலாக் வைக்கிறப்ப தியேட்டரில் வந்து பயங்கரமான கைதட்டல் பெரும் ஒரு காட்சி அது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லரோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். ஸோ லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த படத்தை எடுத்தது தான் இந்த படத்தை ரசிக்க வைக்க மிக முக்கிய காரணம். மிக முக்கியமாக டைட்டில் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த திடீர் திருப்பங்கள் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட அந்த சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. மிக முக்கியமாக அந்த துணி துவைக்கிற இடத்துல வர சண்டை காட்சியும் சரி, அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சியும் சரி, அந்த ரூமில் பேசுகிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பரபரப்பான ஒரு சண்டை காட்சியாகவும் லாஜிக்கலாக இருக்கிற மாதிரியும் அதை எடுத்தது தான் அது வந்து பலம்னு சொல்லுவேன். ஸோ அதன் பிறகு வந்து இந்த படத்தினுடைய பெரிய பலம் லாஜிக்கல் மிஸ்டேக் இல்லாது, ரெண்டாவது வசனம் மிகப்பெரிய பலம். ஸோ மூணாவது பியூஜியம் பின்னணி இசை ஃபஸ்ட் கிளாஸ். ஓகே, இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தா சாங்ஸ். நம்ம வந்து அது தேவையில்லை நம்ம சொல்ல முடியும், ஆனால் அந்த படத்தோட ரிலீஃபாக இருக்குது அதுக்காக வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அந்த சாங்கில். அப்புறம் வந்து ஆர்ஆர் வந்து நிறைய இடத்துல வந்து விட்டு விட்டு போகுது, திடீர்னு வார்த்தைகள் மட்டும் வருது, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பியூஜியம் வருது, அதன் பிறகு வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் படம் பார்க்குறப்ப அது ஏற்பட்டுச்சு. அது கியூபில் பிரச்சனையாக இல்லை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்பே அதான் ப்ராப்ளமானு நமக்கு தெரியல. ஸோ எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடித்த ஒரு வசனம்
அந்த படம் அந்த வசனம் வந்து நிறைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் அற்புதமாக பதிவு செய்ததுன்னு சொல்லுவேன். உண்மையை விட பொய்யை நம்பணும். ஏன்னா நீ உண்மையை நம்பினா கடைசி வரலையும் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் தமிழக அரசியலே எடுத்துக்காங்க, கடந்த 5 மாதத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியுமா? இது டென்ஷனாகி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவே இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய, ஆனால் இது நீங்கள் கடக்கணும்னா போய் அங்கீகரிச்சிக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அரசாங்கமே அப்படி தான் போயிட்டுருக்கப்ப நீங்கள் போய் அங்கீகரிச்சே ஆகணும். அதில் அந்த டைலாக் தான் அழகாக இருக்கும். உண்மையை விட போய் நீ அங்கீகரிச்சுக்கிட்டனா, அதை நம்ப ஆரம்பிச்சிட்டனா, பிரச்சனை இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீ வாழலாம். இல்லைன்னா குற்ற உணர்ச்சியோடு நீ தவிச்சு போயிடுவேன். உனால் யூ கான்ட் டாலரேட் ஆல் த திங்ஸ், நாஸ்டி திங்ஸ். ஸோ அதை வந்து டைலாக்காக வச்ச வகையில் ஜீவா சங்கர் வந்து நிமிர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் அது மாதிரி நிறைய வாழ்வியல் யதார்த்த விஷயங்களை படம் நெடுகிலும் ஜீவா சங்கர் வந்து பூத்திருக்கிறார். அவரே இந்த திரைப்படத்திற்கான சினிமோடோகிராஃபியும் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு வந்து அந்த செட்டு சாங், அந்த ரெட் ஷர்ட் போட்டு உள்ளார வர்ற அந்த பார் சாங்கும் சரி, மியா ஜார்ஜோட சாங் அந்த 3வது சாங்கும் சரி நல்லாவே இருந்து. வீட்டில் அந்த தங்கபாண்டியோட வீடு இன்டீரியர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், தியாகராஜனுடைய உட்காந்து பேசுகிறப்ப அந்த டேக்கிங் ஷார்ட்ஸ் எல்லாம், ஒரு டான் பேசுகிற மாதிரி ஆங்கிள்ஸு எல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஜீவா சங்கர் பண்ணியிருந்தார். சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா சிலதில் வந்து போடா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் சிலது வந்து துருத்தி தெரியும். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக படத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார், ஃபோட்டோ கேமரா வச்சுருப்பார் இன்டர்வியூ டைமில், மேலே வந்து லென்ஸுக்கு பக்கத்தில் பிடிச்சிட்டு அவர் வந்து ஃபோட்டோ எடுப்பார், ஃபோட்டோவே எடுக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தயவுசெய்து தேர்ந்திருக்காதிங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் 4 பேர் வந்து ஒரு ஷாட்டுக்கு வரச்சுன்னா வரும், கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். மைக் எடுத்து போய் பேசுகிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அந்த கேரக்டர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப இப்படி வச்சு அது மேலே லென்ஸுக்கு மேலே இப்படி கை வச்சு இது வரையும் எந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படி எடுக்கவே மாட்டான். ஓகே, கையை லென்ஸில் பிடிச்சிட்டு இப்படி வச்சு எடுப்பான், இது வந்து இப்படி பிடிச்சி நிற்கிது, அது ஃபோட்டோ கிளிக் கூட பண்ண மாட்டேது. ஸோ அப்படி ஒரு ஷாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸ்னு நம்ம சொல்லலாம். திரைப்படத்தோட எடிட்டர் வீரா செந்தில்ராஜ் பண்ணிருக்கிறாரு, கிறிஸ்பா பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த சாங் எடுத்திருந்தால் இன்னும் இன்னும் ஒரு நீட் க்ரைம் த்ரில்லராக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரிலீஃப்லாம் தேவைன்றதுனால அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு வந்து இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கிய வகையில் ஜீவா சங்கர், அதை எழுதி இயக்கி ஒளிப்பதிவு செய்த வகையில் ஜீவா சங்கர் வந்து கவனம் பெறுகின்றார். ஸோ ஒரு நீட்டான ஒரு த்ரில்லர் பார்த்த, பொலிட்டிக்கல் த்ரில்லர் பார்த்த ஒரு திருப்தியை இந்த திரைப்படம் ஏற்படுத்திக்கிட்டது. அதனால் தான் ஜாக்கி சினிமாஸ் இந்த திரைப்படத்திற்கு 5.25 மதிப்பெண்களை வழங்கி இருக்கின்றது. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன, திரும்ப திரும்ப அதே சொல்கிறோம், ரைட், போர் அடிச்சிட போது. வேற என்ன, மீண்டும் வேறொரு வீடியோ பதிவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். என்ன காடு, அதாவது சாவு, அதாவது ஸோ இந்த யமன் தான் வந்து மிக, அதாவது ஸோ இந்த யமன் தான் வந்து இந்த வாழ்க்கையோட ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன, இந்த திரைப்படத்துடைய கதை விஜய் சேதுபதியோட ஸோ அதுக்கு வந்து விஜய் ஸோ அதுக்கு வந்து விஜய் ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா, இந்த நேரத்தில் வந்து மீன்வாயில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த காருடைய ஓனர் வந்து ரொம்ப பணக்காரர். அவங்க வீட்டிலேருந்து யாரும் போய் பையன் வந்து நம்ம டேமிட் நாலு பேர் மறந்து போச்சுனே சமயம் பெரிய இருந்தாலும் மறந்து கபாலும் மறந்துடும்